இம்சை அரசன் 24 புலிகேசி படத்தின் பிரச்சனை பேசி முடிக்கப்பட்டுள்ளதால் உற்சாகமாகியுள்ள நம்ம வைகை புயல் வடிவேலுவை மீண்டும் பல்வேறு இயக்குநர்கள் அணுகி கதைகள் கூறி வருகிறார்கள். இதில் முதலாவதாக சுராஜ் இயக்கத்தில் உருவாகும் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் வடிவேலு. இந்த திரைப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளது. வடிவேலு சுராஜ் கூட்டணியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தொடர்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்தது படக்குழு. இந்த சந்திப்பில் மிகவும் உற்சாகமாக காணப்பட்டார் வடிவேலு. பத்திரிகையாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு தனது பாணியிலேயே காமெடியாக பதிலளித்து வந்தார். எனக்கு எண்டே கிடையாது. ஆனால் இந்த சந்திப்பில் சில கேள்விகளை அவருடைய பாணியிலேயே தவிர்த்தீங்க. கரெக்ட் டைமுக்கு போல திடீர்னு இதெல்லாம் ஆர்டிஸ்ட மாத்த சொல்றீங்க. ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஷெட் போட்டிருந்தோம். இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவர்னால எங்களுக்கு பெரிய இழப்பாயி போயிடுச்சு. யார் சொன்னது? அந்த ப்ரொடியூசர் யார் அந்த படத்துக்கு? அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நீங்க சொல்லுங்க. தேமுதிகவுடனான பிரச்சனை தொடர்பாக என்று ஒரு கேள்வி கேட்ட உடனேயே உஷாராகிவிட்டார் வடிவேலு. உடனே இன்னொரு புறம் திரும்பி நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டீர்களே என பேச தொடங்கினார். ஆனால் தேமுதிக கேள்வியை விடாமல் பத்திரிகையாளர்கள் கேட்க அந்த சுவிட்சை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க என்று காமெடியாக பேசி தவிர்த்து விட்டார். என்ன கேட்டீங்க? அந்த கடையை முடிங்க. அந்த கடையை முடிங்க. அடுத்து அதை விட்டுருங்க. அதை விட்டுருங்க. அதே போல வடிவேலுக்கு பிடித்த காமெடி நடிகர்கள் யார் என்ற கேள்விக்கு சந்திரபாபு, தங்கவேலு, நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன் என்ற பதில் அளித்தார். எனக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு, தங்கவேலு, நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், அப்புறம் சுருளிராஜன். உடனே பத்திரிகையாளர் ஒருவர், அப்படி என்றால் யோகி பாபு, சூர்யலாம் நல்லா நடிப்பதில்லை என்கிறீர்களா என்று கேட்டார். உடனே வழக்கமான தனது காமெடி பாணியில் சிரித்து கொண்டே, ஒரு பார்ட்டி 7:30 இழுப்பதற்கென்றே வந்திருக்கு இங்க என்று தெரிவித்தார். ஆஹா, ஒரு பார்ட்டி 7:30 வந்திருக்கீங்க. இதுபோக நாய்சேகர் தலைப்பு சர்ச்சை தொடர்பான கேள்வியை கேட்டவுடனே இயக்குனர் சுராஜிடன் மைக்கை கொடுத்து நழுவினார் வடிவேலு. இல்லை சார், ஒரு வடிவேல் அண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகன். அவருக்கு நிறைய, அதாவது ஒரு ஒரு சிங்கத்துக்கு தயிர் சாதம் வைக்கிற மாதிரி தான். அவருக்கு நிறைய காமெடி பண்ணோம்னா அவர் மிக பிரமாதமாக பண்ணுவார். சில டைமில் காமெடி பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ இந்த படத்தில் வந்து அவர் என்ன சொன்னார், முழுக்க முழுக்க நான் நடிக்கணும், ஃபுல் காமெடியாக இருக்கணும் இந்த படத்தில், கொஞ்சம் பார்த்து நீங்கள் அப்படி இப்படின்னு போயிடாதீங்கன்னு சொன்னதுனால தான் சரி இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவரையே வச்சு ஒரு கதை பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த கதையில் அவர் ஒரு காமெடி நாயகன், ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். மறுபடியும் உங்கள் எல்லோரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வருவார் அவர்.